So now example 5.21, limit extends to a, x power 3 by 5 minus a power 3 by 5 by x power 1 by 5 minus a power 1 by 5. So in the question, we are using the formula limit extends to a, x power n minus a power n by x minus a equal to n into a power n minus 1. So இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இந்த வடிவத்தில் வந்தால் என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன், மேலே வந்து பவர் என் பவர் என் இருக்கும், கீழே வந்து வித்தவுட் பவர் யூஆர் ஃபைண்டிங் எக்ஸ் மைனஸ் ஏ. ஸோ நமக்கு இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ இல்லை, அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை, ஹியர் யூஆர் ரைட்டிங் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை எக்ஸ் மைனஸ் ஏ. என்ன பர்பஸ்க்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு டினாமினேட்டரில் எஸ் மைனஸ் ஏ வேணும். ஸோ இதுக்காக நம்ம வந்து வி ஆர் மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, எக்ஸ் பவர் 3 பை 5 மைனஸ் ஏ பவர் 3 பை 5 பை எக்ஸ் மைனஸ் ஏ. தென் இது அதே மாதிரி கீழேயும் எக்ஸ் பவர் 1 பை 5 மைனஸ் ஏ பவர் 1 பை 5 பை எக்ஸ் மைனஸ் ஏ. ஏன்னா இது படைப்படி கேன்சல் ஆகி நம்ம திரும்ப கொஸ்டினே கிடைக்கும். ஸோ நம்ம பர்பஸ்க்காக இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும், வி வாண்ட் டு அப்ளை திஸ் ஃபார்முலா, ஃபார் தட் பர்பஸ் யூ ஆர் ரைட்டிங் ஹியர் ஒன் எக்ஸ் மைனஸ் ஏ அனதர் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படி எழுதலான்னா எழுதலாம். ஏன்னா படைப்படி கேன்சல் ஆகி வி ஆர் கெட்டிங் த கொஸ்டின் இட் செல்ஃப். ஸோ இங்கே வந்து இப்போ லிமிட் வந்து தனித்தனி இந்த மாதிரி இருக்கிற லிமிட்டை நம்ம செப்பரேட்டாக இதுக்கும் கொண்டு வரணும், இதுக்கும் கொண்டு வரணும். அந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் க்வெஸ்சன்லேயே பார்த்தோம், நமக்கு லிமிட்டை நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் வி கேன் ஸ்பிளிட் இன்ட்டு செப்பரேட்லி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம். ஏன்னா நமக்கு ஃபார்முலாலேயே இருக்குது லிமிட் ஆஃப் சம்திங் ஈக்குவல் டு நம்ம நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அப்படி கொண்டு போகாமல் டைரெக்டாக ஃபார்முலாவை அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, x பவர் 3 பை 5 மைனஸ் ஏ பவர் 3 பை 5 பை எக்ஸ் மைனஸ் ஏ, தென் த ஹோல் பை இந்த இடத்துல அந்த ஈக்குவல் டு வரணும், ஈக்குவல் டு, தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ, தென் எக்ஸ் பவர் 1 பை 5 மைனஸ் ஏ பவர் 1 பை 5 பை எக்ஸ் மைனஸ் ஏ. இங்கே வெரி இம்பார்ட்டண்ட், கவனமாக நீ நோட் பண்ண வேண்டியது லிமிட்டு நியூமரேட்டர்லேயும் இங்கே ஒரு லிமிட் இருக்கணும், இங்கேயும் ஒரு லிமிட் இருக்கணும். வித்தவுட் லிமிட் யூ கான்ட் அப்ளை த ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம், என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன் ஃபார்முலா. என்னுங்கிற இடத்துல என்ன இருக்குது, 3 பை 5. ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் என் அப்படிங்கிற இடத்துல 3 பை 5 இருக்குது, செகண்டில் என் அப்படிங்கிற இடத்துல 1 பை 5 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ என் இன்ட்டு ஏ பவர் n மைனஸ் ஒன், தென் ஹியர் n இன்ட்டு ஏ பவர் தென் என் மைனஸ் ஒன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 பை 5 ஹியர் யூ ரைட் 3 பை 5 ஏ பவர், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 3 மைனஸ் ஒன் பை 5 அப்படின்னு இருக்குமா, சாரி நாட் 3-1, 3-5 வேணா ஒரு ஸ்டெப்பு எழுதிக்கலாம். ஏன்னா இதில் கூட சம்டைம் தே ஆர் ஆஸ்கிங் த டவுட் எப்படி வந்து மைனஸ் 2/5 வருது அப்படின்னு. ஸோ தட் வி ரைட் த ஸ்டெப் ஃபார் தட். இங்கே 1/5 ஏ பவர் 1-5 பை தென் 5, இங்கே 1-ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 1-5/5, இங்கே 3 இருக்குது. ஸோ 3-5/5 ஸோ ஈக்குவல் டு 3/5 ஏ பவர், இது என்ன ஆகும் மைனஸ் 2வா, ஸோ மைனஸ் 2/5 தென் 1/5 தென் ஏ பவர் மைனஸ் 4/5. இதில் கூட நமக்கு என்ன ஆயிரும், 5-ம் 5-ம் கேன்சல் ஆகுது, ரெசிப்ரோக்கல் பண்ணி கேன்சல் பண்ணி ஆக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏ பவர் மைனஸ் 2/5 இது அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போனால் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் 4/5 நம்ம அப்படி கொண்டு போகலாம். ஏன்னா ஃபார்முலா வந்து ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். ஸோ யூசிங் திஸ் ஃபார்முலா டினாமினேட்டர் இருக்கிறத நியூமரேட்டருக்கு அப்படியே கொண்டு போகிறப்போ ப்ளஸ் ஆயிரும்.
ஸோ 3 ஏ பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 4 என்ன வரும், 2 வரும் இல்லையா. ஸோ 2/5. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் திஸ் ஒன்லி. ஸோ திஸ் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். தேங்க்யூ.